சத்தீஸ்கரில் துர்க் என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்று உரையாடினார். அப்போது அவர் பேசுகையில், மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கும் எந்த வாய்ப்பையும் காங்கிரஸ் தவறவிடுவர் என்று சாடிய அவர், மகாதேவ் சூடார் செயலி விவகாரத்தில் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் மீதான குற்றச்சாட்டின் பேரில் விசாரணை நடந்து வருவதாகவும், மாநிலத்தில் பாஜக ஆட்சியில் அமர்ந்ததும் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் கண்டிப்பாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். சத்தீஸ்கரை தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலம் ரத்லம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகையில், மத்திய பிரதேச வளர்ச்சிக்கான தேவை என்ன என்பதே காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாது என்றும், தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மத்திய பிரதேச மாநிலத்தில் 1947 ஆண்டிலிருந்து பல ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதிலும் மாநில முன்னேற்றத்திற்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற அவர், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 15 ஆண்டுகளில் மத்திய பிரதேசம் அபரிமிதமாக முன்னேறியுள்ளதாக கூறினார். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தில்லியை சுற்றியுள்ள 5 மாநில சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் அவசர கூட்டத்தை கூட்டி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு தில்லி அமைச்சர் கோபால் ராய் கடிதம் எழுதியுள்ளார். காற்றின் தர மேலாண்மை ஆணையத்தின் விதிமுறைகள் மீறப்படுவதால் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்காளர் சுருக்க முறை திருத்த சிறப்பு முகாம்கள் இன்று நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் போன்ற சேவைகளை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியல் கடந்த மாதம் 27 வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் வாக்காளர் அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட பணிகள் நடத்தப்பட்டு 5 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் இன்றும் நாளையும் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படவுள்ளன. சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் எண்ணி துணிக என்ற தலைப்பில் வேளாண்மை ஆளுமைகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆளுநர் ஆர் என் ரவி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாடுகையில், மீன்வளத்துறையில் தமிழகத்தை விட ஆந்திர மாநிலம் முன்னணியில் உள்ளதாக தெரிவித்த அவர், விளைபொருட்களை உற்பத்தி செய்யும் முன்னர் அதற்கு சந்தையில் தேவை உள்ளதா என்பதை விவசாயிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவர் மதுரை சுப்பலட்சுமி லட்சுமிபதி கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றினார். மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காகவே புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், அது தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் மழை என்றதும் வெள்ளம் வருமோ என்று பதறும் காலம் மாறிவிட்டதாகவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் மேற்கொள்ளப்பட்ட பணிகளே அதற்கு காரணம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள தமது அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், எதிர்வரும் கனமழை காலத்தில் அரசு ஊழியர்கள் அனைவரும் களத்தில் மக்களுக்கு துணை நின்று மக்களுக்கு இன்னல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வைரஸ் காய்ச்சல் மற்றும் இருமல் பாதிப்பால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதால் அவர் சில நாட்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை மற்றும் ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் நலம் பெற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலமைச்சர் விரைந்து நலம் பெற்று மக்கள் பணிகளை தொடர வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பொதுமக்கள் பசுமையும் சுகாதாரமும் நிறைந்த சூழலில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் ஹெல்த் வாக் எனப்படும் 8 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழையினை எதிர்கொள்ள மின்சாரத்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மண்டல தலைமை பொறியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பொறியாளர்களுடன் மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று காணொலி வாயிலாக ஆய்வு நடத்தினார். அப்போது மின்வாரிய அலுவலகங்களில் போதிய பணியாளர்கள் 24 மணி நேரம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின் சீரமைப்பு பணிகள் ஈடுபடும் அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மிகுந்த கவனத்துடனும் உரிய பாதுகாப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு பட்டாசு விற்பனையை முடக்கத் துடிப்பதாக பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தமது அறிக்கையில், பண்டிகை கொண்டாட்டங்கள் மக்களின் வாழ்வாதாரம் என்பதை உணர்ந்து பட்டாசு விற்பனைக்கு விண்ணப்பித்துள்ள வியாபாரிகள் அனைவருக்கும் உடனடியாக உரிமம் வழங்க வேண்டும் என்றும், தேவையற்ற தாமதத்தை ஏற்படுத்தி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை போராட்டத்திற்கு தூண வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
சென்னையில் மெட்ரோ பணிகள் நடந்து வரும் இடங்களில் பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ பணிகள் நடைபெறும் இடங்களில் மழைநீர் தேங்காமல் வெளியேற 350 மின் மோட்டார்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து பருவமழை எதிர்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வாகன ஓட்டிகளுக்கு வேக வரம்பை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. வேக கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து விதிமுறைகளை கடைபிடிக்காமல் செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கும் நடவடிக்கையில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கடற்படை விமான தளமான INS கருடாவில் பராமரிப்பு சோதனையின் போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் கடற்படை மாலுமி யோகேந்திர சிங் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு இந்திய கடற்படை தலைமை தளபதி ஹரிக்குமார் மற்றும் அதிகாரிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த குழு அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளம் ஜாஜர்கோட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 157 உயர்ந்துள்ளது. இந்த கோர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அந்நாட்டு பிரதமர் புஷ்பகமல் தகவல் பிரசண்டா இரங்கல் தெரிவித்ததுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ராணுவ மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினார். பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் சென்ற 2 வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 14 படை வீரர்கள் உயிரிழந்தனர். தென்மேற்கே உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. பாஸ்னி பகுதியிலிருந்து ஆர்மரா பகுதிக்கு ராணுவ வீரர்களை ஏற்றி சென்ற வாகனங்களின் மீது தீவிரவாதிகள் இந்த கொடூர தாக்குதலை அரங்கேற்றினர். இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பலுசிஸ்தான் முதலமைச்சர் அலி மர்தான் தோம்கி இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள தீவிரவாதிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இன்று மதியம் திடீரென்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அனுப்பர்பாளையம், வேலம்பாளையம், சந்திராபுரம், ராக்கியாபாளையம், அவிநாசி சாலை, பெருமாநல்லூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது. அனுப்பர்பாளையத்திலிருந்து வேலம்பாளையம் செல்லும் பாலையில் முறையான வடிகால் வசதி இல்லாததால் இருசக்கர வாகனங்கள் மூழ்கும் அளவிற்கு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வணிக நிறுவனங்களுக்கும் மழை வெள்ளம் புகுந்ததால் வியாபாரிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.